Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் உரங்கம். Multi-branded innerwears. இக்கச்சக்க மாடில்கள், டிசைன்கள், varieties and collections. 90s, night suits, sportswear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அகரஹாரத்தை சேர்ந்த தமிழரசி என்பவரது மகன் கணேசன், மகள் சரண்யா மற்றும் தங்கை தெய்வானை ஆகியோர் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஜூன் 20 மாலை 6 மணி அளவில் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த கணேசன் வீட்டு வாசலில் மின்சார கம்பி அறுந்து கிடந்துள்ளதை ஓரமாக எடுத்து போட முயன்றுள்ளதாக தெரிகிறது. அப்பொழுது அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்து காப்பாற்ற முயன்ற சரண்யா மற்றும் தெய்வானை ஆகியோரும் மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்டனர். இதில் கணேசன் மற்றும் தெய்வானை ஆகிய இருவரும் உயிரிழந்துவிட்டனர். சரண்யா தலையில் அடிபட்டு கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே அக்ரஹாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் மின்கம்பத்தில் தாழ்வான மின் வயர்கள் செல்வதை சரிசெய்ய கோரி பலமுறை மின்துறையிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மின்துறை ஊழியர்களின் அலட்சியத்தால் 2 உயிர்கள் பலியாகியுள்ளதை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் 100 மேற்பட்ட அப்பகுதி மக்கள் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் அடிபட்டு சிகிச்சை பெற்று வருபவருக்கு 2 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் மின்துறை தனியார் மயமாக்கலை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மின்துறை ஊழியர்கள் தகவல் அளித்தவுடன் வராததை கண்டித்தும் பலமுறை பராமரிப்பு குறித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் அலட்சியமாக இருந்த மின்துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இறந்தவர் குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு வழங்கிடு. புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே. மின்சாரம் தாக்கி மின்துறையானது தனியார் மயமாக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்ததின் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மின்துறையால் போராட்டங்களும் 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு போராட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்கும் என்ற முடிவுக்கு இன்றைய தினம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2 உயிர்கள் பலியாயிருக்கின்றன. இதற்கு முழு பொறுப்பு புதுச்சேரி அரசாங்கம்தான் ஏற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் ஃபோன் அடித்து 5 நிமிஷத்தில் வர மின்துறை, நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு ஃபோனே யாரும் எடுக்கலை. காரணம் கேட்டிங்கன்னா 6 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டோம் என்ற போராட்டத்தில் இருக்கிறதுனால எந்த அதிகாரியும் ஃபோன் எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் 2 உயிர்கள் இன்றைக்கி போயிருக்குது. 2 பேர் வந்து அதில் அடிபட்டு ஒருவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, இன்னொருத்தர் ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 4 பேர் பாதிக்கப்பட்டு 2 உயிர்கள், இந்த உயிரை யாரையும் திருப்பி கொடுக்க முடியாது. எந்த அதிகாரியோ, எந்த அரசியல்வாதியோ, எந்த அரசாங்கமோ நினைச்சாலும் இந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனியார் மயம் என்கின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் புதுச்சேரியில் முதல் உயிர் பலி ஏற்பட்டுள்ளது. இந்த உயிர் பலி புதுச்சேரி மாநிலத்தில் பல உயிர் பலிகள் வருகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக இதுக்கு அரசு மின்துறையும் உட்கார்ந்து பேசி இந்த போராட்டம் என்கின்ற மக்கள் விரோத போராட்டம் என்கின்ற முற்றிலுமாக ஒன்று நீங்கள் தனியார் மயம் ஆக்குறது, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணாடாவிட முன்னேற்றப்படுவது அது எதிர்ப்பு தான். ஆனால் இந்த போராட்டத்தை உடனடியாக நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தல்னா நிச்சயமாக இந்த அரசு ஒரு மிகப்பெரிய மக்கள் விரோத அரசாக தான் இருக்குன்னு இந்த நேரம் தெரிவித்துக் கொடுக்குறோம். இந்த சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.